சரி, எல்லா நண்பர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போக்கு பார்க்க போகிறது என்னென்னா, மொனார்க் கம்பெனியோடைய ஸ்மார்ட் கட் ப்ரோ அப்படின்னு ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோட டெமோ தான். இந்த டெமோ பற்றி நான் பேசுறது என்னென்னா, இதுக்குள்ளாலே சார் யார் இருந்தாலும், நம்ம முதல்ல கேட்டிருக்கோம், இதுக்கு வந்து நான் டெக்னிக்கல் இல்லைன்னு வந்து டெக்னிக்கல் பசங்கள் கூட இருந்தால் அவங்க வந்து இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் ஹைலைட் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், நம்ம ப்ரீவெட்டிங் இருக்கலாம், எது இருந்தாலும் நிமிஷத்துக்களால் அவங்களால பண்ணி வச்சுக்கலாம். அந்த விதத்தில் இதுக்குள்ளால அட்வான்டேஜ் இருக்கும் சார். இது வந்து எப்படி பண்ணலாம், இருக்கிற வேலையை கூட இருக்கலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை இருக்கும் இல்லையா, காலையிலேருந்து ஷூட் பண்ணி நைட் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்க வேலை இல்லையா, அது வந்து 1.5 மணி நேரம் 2 மணி இருக்கும். மீதி ப்ராடக்ட்டும் நம்ம ப்ராடக்ட்லும் எப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்குள்ளால நிமிஷத்துக்குள்ளால இருக்கிற வேலையை கூட முடிச்சுக்கலாம். அது வந்து எப்படி, அதுதான் நம்ம பார்க்க போது இந்த டெமோ. ஓகே, இதுக்குள்ளால வந்து பாருங்க எப்படி அது முடிச்சுக்கலாம். இப்போ நான் ஒன்று எடுத்துக்கலாம் சார். இங்கே பாருங்க, நான் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ப்ராஜெக்ட். இது வந்து எப்படின்னா ஹைலைட் ப்ராஜெக்ட், தமிழ் ஹைலைட் ப்ராஜெக்ட் தான். ஹைலைட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு ஹைலைட் பண்ணோம், மீதி ப்ராடக்ட்ல எல்லாம் பார்த்துட்டா சார் உங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் எடுத்துடும் இல்லையா, வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த விதத்தில் எடுக்கும். டிபெண்டிங் அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கும், அவங்க வந்து பெரிய எடிட்டர் ஆகணும் இல்லையா, இல்லைன்னு வந்து அவங்க வந்து பழகி இருக்கணும் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளால, ட்ரைனிங் எல்லாம் கிடைச்சா அவங்க கண்டிப்பாக பழகிடணும். ஆனால் இங்கே அப்படி எதுவும் கிடையாது சார். யார் இருந்தாலும் அவங்களால வந்து ஈஸியாக வந்து இதுக்குள்ளால தெளிவாக வந்து கத்திச்சுக்கலாம், ஆனால் ஈஸியாக வந்து புரிய வச்சுக்கலாம். எப்படி பாருங்க, இப்போ வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்க, இது வந்து டைட்டில் இருக்கலாம், ஹைலைட் இருக்கலாம், ப்ரீவெட்டிங், ஏ நீங்கள் கூட பண்ணி வச்சுக்கலாம், புரியுதா? இது வந்து ஆட்டோமேட்டிக், எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளால பண்ணிடலாம் பாருங்க. இருக்கிற நிமிஷம் போதும், 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளால இருக்கிற ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணலாம். இதுக்கு என்ன எந்த விதத்துலலாம் நீங்கள் பழகணும், இந்த ஸ்டெப் மட்டும் பாருங்க, நான் எந்த விதத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ போதும், புரியுதா? இதுக்கு வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் புரியணும், அவங்க வந்து ரொம்ப படிப்பு இருக்கணும், அவங்க பெரிய எடிட்டர் ஆகணும் அப்படி எதுவும் இல்லை. யார் இருந்தாலும் அவங்களால வந்து ஈஸியாக இதுக்குள்ளால வேலை பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ப்ராடக்டோட பெருமை, அட்வான்டேஜ். ஓகே, எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து பாருங்க, நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டுனா ஏகப்பட்ட கிளிப் இருக்கலாம், ட்ராக் இருக்கும் பாருங்க. இது வந்து சுருக்கியாக வச்சிருக்கோம், நான் இங்கே வந்து பாருங்க, இது வந்து பெருசாக பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போக்கு வந்து பார்த்துட்டுனா இங்கே பார்க்கலாம், இருக்கிற ட்ராக்கும் ஹைலைட் கிளிப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இல்லையா, சாரி கிளிப்ஸும் டைட்டிலும் ட்ராக் ஆடியோ ட்ராக்கும் எல்லாமே உங்களால் வந்து பார்க்கலாம் இல்லையா. அந்த ப்ரொஜெக்டோட கண்டென்ட் எவ்வளோ இருக்கும், ட்ராக்ல எவ்வளோ இருக்கும், அந்த விதத்தில் உங்களால் பார்க்கலாம். இதே மாதிரி தான் உங்கள் மீதி ப்ரொடக்ட்ல எல்லாம் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு வந்து எவ்வளோ டைம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்கள், உள்ளால் இருக்க இந்த டெக்ஸ்ட் வந்து மாற்றணும். இப்போ கொஞ்ச நாள் இது ஓட்டிச்சு வச்சுக்கலாம், முதல்ல இது பார்க்கணும், இது வந்து எந்த விதத்தில் இருக்கும்னு உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்கு அதனால நான் இது வந்து ஓட்டி வச்சுக்கலாம் பாருங்க, பெருசா பண்ணிக்கலாம். செல்ல குட்டி ராசாத்தி போறது என்ன சுடேத்தி, கண்ணே உன் காதல் கதவை வைக்காத சாத்தி, வெள்ள கட்டி நீ ஆத்தி வெக்கம்னு ஏமாத்தி, எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாத்தி உன்னை. சரி, கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம், என்னன்னா இது வந்து நம்ம இன்டர்நெட்ல எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பஃபரிங் இருக்கும், அதனால சரியா உங்களால வந்து பார்க்க முடியல. ஆனா குடி சார், நீங்க வந்து பாருங்க, இதுக்குள்ளால இருக்கிறது இந்த ப்ரொஜெக்ட் இல்லையா, யார் இருந்தாலும் இருக்குது இந்த ப்ரொஜெக்ட் எவ்வளோ சீக்கிரமாக அப்டேட் பண்ணிக்கலாம், அதுதான் முக்கியம் இல்லையா. இப்போ வந்து பாருங்கள், இந்த விதத்தில் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ப்ரொஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணோம், உங்கள் இருக்கிற ப்ரொடக்டில் நீங்கள் வந்து செய்யணும்னா, ஒருத்தர் வந்து 1.5 மணி நேரம் இல்லை வந்து 1 நாள் 2 நாள் எடுத்துரும், டிபெண்டிங் அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும் அந்த விதத்தில் இல்லையா. இப்போ வந்து பாருங்கள் சார், இதுக்குள்ளால் அப்படி எதுவும் கிடையாது, அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும், அவங்க வந்து யார் இருந்தாலும் அவங்களால வந்து நிமிஷம் போதும், எந்த நிமிஷம் பாருங்கள், இப்போ குடி பாருங்க எவ்வளவு நிமிஷம் போதும் பாருங்க. இது வந்து டெக்ஸ்ட் வந்து உங்க டெக்ஸ்டா வந்து மாத்தணும் இல்லையா, எப்படி மாத்தலாம், கிளிக் கொடுங்க, ரைட் கிளிக் கொடுங்க, இதுக்குள்ள அப்படியே போயிட்டுனா ஓப்பன் இன் ஐ டைட்டில் உங்களுக்கு கிடைச்சிடும், புரியுதா? இதே வந்து கிளிக் கொடுத்தனா அந்த டைட்டில் பேஜ் அப்படியே நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளால நிப்பாட்டிடும், யார் எங்கே தேட வேண்டியது, தலை ஓட்ட வேண்டியது கிடையாது, அப்படியே இதுக்குள்ளால வந்து நிப்பாட்டும். அது வந்து டபுள் கிளிக் கொடுத்து டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னு வந்து அதோட ஸ்டைல் மாத்தலாம் பாருங்க, ஸ்டைல் மாத்தி அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதோட ப்ரொஜெக்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, புரியுதா? எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளால பண்ணலாம் பாருங்க, இது வந்து அப்டேட் ஆயிருக்கும், க்ளோஸ் கொடுங்க, திடீர்னு வந்து இங்கே அப்டேட் ஆகும் பாருங்க, இது வந்து சேவ் கொடுத்தனா திடீர் அப்டேட் ஆயிடுச்சு.
புரியுதா, எந்த விதத்தில் ஈஸியாக பண்ணலாம் புரியுதா. முதல்ல டெக்ஸ்ட் எது இருந்தாலும் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கலாம், மீதி இங்கிலீஷ் ஹிந்தி எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் வந்து அந்த விதத்தில் மாற்றலாம். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம்னா கொஞ்சம் ஒட்டி வச்ச அப்புறம் பார்க்கலாம் இந்த கிளிப் இல்லையா, பாருங்க இதுக்குள்ளால கிளிப் இருக்கும், ஸ்லோ மோஷன் இருக்கலாம், ஃபில்டர் இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே அங்கே அப்படி தான் இருக்கும். இப்போக்கு வந்து உங்கள் கிளிப் மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த விதத்தில் நம்ம இங்கே ப்ரொடக்ட் கொடுத்து வச்சுருக்கோம். பாருங்க எந்த விதத்தில் பண்ணலாம், இந்த இருக்கிற கிளிப் வந்து உங்கள் கிளிப்பாக வந்து மாற்றணும். எந்த விதத்தில் மாற்றலாம் பொறுமையாக வந்து பாருங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இதே வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் அந்த கிளிப் இல்லையா இருக்கிற இடத்துல அப்படியே அந்த கிளிக் கிளிக் கொடுத்த அப்புறம் கிளிப் வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் ஹைலைட் இன் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த ஹைலைட் இன் பின் அப்படின்னு கொடுத்துட்டா இதோட அட்வான்டேஜ் பாருங்க சார். இது வந்து ஹைலைட் இன் பின் கொடுத்துனா திடீர்னு வந்து அந்த ப்ரொஜெக்ட் அந்த டைம்லைனில் இருக்கிற கிளிப் எந்த இடத்துல இருக்கும், எந்த பின்குள்ளால எந்த ஃபோல்டருக்குள்ளால இருக்கும் திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கும். பாருங்க இந்த இடத்துல இங்கே தான் அந்த கிளிப் இருக்கும் இல்லையா. இப்போக்கு என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் மீதி ப்ராடக்ட்லாம் தேட வேண்டியது இருக்கும், அந்த கிளிப் எங்கே எந்த இடத்துல இருக்கும் எல்லாம் தலை நம்ம வந்து ஓட்டி வைக்க வேண்டியிருக்கும். இங்கே அப்படி எதுவும் இல்லை சார். இது கொடுத்துட்டா திடீர்னு வந்து அந்த பின்குள்ளால அந்த ஃபோல்டருக்குள்ள எந்த இடத்துல இருக்கும் உங்க காமிச்சிடும். ஒருத்தர் வந்து அது புரிய வச்ச அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் பொறுமையாக வந்து பாருங்க, எவ்வளோ ஈஸியாக வந்து இதுக்குள்ளால இந்த கிளிப்பை வந்து மாத்தலாம், உங்க கிளிப் உங்க கஸ்டமர் கிளிப்பா வந்து மாத்தலாம். பாருங்க இது புரிய வச்ச அப்புறம் காமிச்ச அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோரர் முகாந்திரம் பக்கத்தில் எக்ஸ்ப்ளோரர் அப்படியே கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம ப்ராடக்ட்குள்ளால. எக்ஸ்ப்ளோரர் முகாந்திரம் எந்த இடத்துல நீங்கள் போட்டிருக்கோம், இ இருக்கலாம் டி இருக்கலாம், எந்த டிரைவ்க்குள்ளால இருக்கும் அந்த டிரைவ்க்குள்ளால அப்படியே போய் அப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளால எங்கே போட்டிருக்கோம், நான் இங்கே போட்டிருக்கோம் என்னோடய கிளிப் பாருங்கள் என்னோடய சவுத்தில் போய் இங்கே பார்த்துட்டுனா இங்கே உங்கள் கிளிப் கிடச்சிரும். இங்கே உங்களால் வந்து தம்ப்நெயில் வியூ பெருசாக வந்து பார்க்கலாம் பாருங்கள், லார்ஜ் பண்ணிட்டுனா பெருசாக வந்து உங்களால் வந்து பார்க்கலாம். அந்த கிளிப் வந்து இங்கே இருந்தால் ஒருவேளை இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த கிளிப்பே அப்படியே வந்து தூக்கி போட்டால் போதும் சார். இந்த கிளிப் வந்து உங்கள் இருக்கிற இந்த கிளிப் வந்து இந்த கிளிப்பாக வந்து மாற்றணும் அப்படி இருந்தால் இந்த கிளிப் வருங்க இந்த கிளிப் இல்லையா இருக்கிற இந்த கிளிப்பாக வந்து மாற்றணும்னா எப்படி மாற்றலாம், அப்படியே கண்ட்ரோல் பிடிச்சி தூக்கி போட்டால் அவ்வளோதான், ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்கிறது இந்த கிளிப் வந்து அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து மாற்றலாம் புரியுதா. இப்போக்கு பார்த்துட்டுனா அதோட சேர்த்து வச்சு என்ன அட்வான்டேஜ் பாருங்கள் சார், அதுக்கு ஃபில்டர் இருக்கலாம், மேலே ஃபில்டர் இருக்கும், வீடியோ ஃபில்டர் ட்ரான்ஸிஷன் எல்லாமே அங்கே இருக்கும், அது எல்லாமே அப்படி தான் இருக்கும் சார். எதுவும் அதுக்கு வந்து ட்ராக்குக்கும் கிளிப்புக்கும் மீதி கிளிப்புக்கும் ட்ராக்கும் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் யார் இருந்தாலும் ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் புரியுதா. எவ்வளோ ஈஸியாக இருக்குது மறுபடியும் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். இந்த கிளிப்பை வந்து உங்கள் கிளிப்பை வந்து மாற்றணும், உங்கள் கஸ்டமர் கிளிப்பாக வந்து மாற்றணும்னா இதே வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் ஹைலைட் இன் பின் திடீர்னு வந்து பின்குள்ளே அந்த கிளிப்பு வந்து எந்த ஃபோல்டருக்குள்ளாலும் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கோம் காமிச்சிடும். அது வந்து புரிய வச்ச அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் எந்த இடத்துல உங்கள் கிளிப் இருக்கும் அந்த விதத்தில் எந்த இடத்துல இருக்கும் பின்னாடி வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து என்னோடய கிளிப் இருக்கும், பசங்களுடைய கிளிப் இருக்கும், இங்கே வந்து எந்த இடத்துல இருக்கும் அந்த விதத்தில் அவ்வளோதான் நிமிஷம். பாருங்கள் இந்த கிளிப்பை வந்து இந்த கிளிப்பை வந்து மாற்றணும் அப்படி இருந்தால் கண்ட்ரோல் பிடிங்க. கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் இதுக்குள்ளாலே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பாருங்கள் நிமிஷத்துக்குள்ளாலே உங்கள் கிளிப் இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன அட்வான்டேஜ் பாருங்கள், நீங்கள் வந்து எதுவும் பெரிய தலை ஓட்ட வேண்டியது கிடையாது, அந்த இடத்துல அந்த ட்ராக்குக்கு எலியும் எதுவும் வந்து விளையாடாமல் அது ட்ராக்கு தொந்தரவு பண்ணாமல் ஃபில்டரும் ட்ரான்ஸ்லேஷன் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் யார் இருந்தாலும் அவங்களால ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம் புரியுதா. எப்படி முடிச்சுக்கலாம், மறுபடியும் இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து புரியணும், எவ்வளோ புரியணும். இது வந்து பாருங்கள் இருக்கிற எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் டைட்டில் இருக்கலாம், ஹைலைட் இருக்கலாம், ப்ரீ வெட்டிங் இருக்கலாம், ஏன் நீங்கள் கூட பண்ணி வச்சிருக்க 5 நிமிஷம் இல்லைன்னு வந்து 1 மணி நேரம் இல்லைன்னு 2 மணி நேரம் வேலை கேளுங்க, அது கூட சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். எப்படி பாருங்கள் இருக்கிற இந்த கிளிப் முதல்ல இருக்கிற கிளிப்பை வந்து ப்ரொஜெக்டில் எப்படி மாற்றலாம், இந்த விதத்தில் டைட்டில் ஹைலைட் ப்ரீ வெட்டிங் டீசர் எது இருந்தாலும் அந்த வித ப்ரொஜெக்டில் எப்படி மாற்றலாம் முதல்ல புரிய வச்சுக்கலாம். எப்படி கிளிக் கொடுங்க, ரைட் கிளிக் கொடுங்க, ஹைலைட் இன் பின் திடீர்னு வந்து இந்த இடத்துல உங்கள் கிளிப் வந்து காமிச்சிடும். இந்த கிளிப் காமிச்ச அப்புறம் புரிய வச்ச அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கிளிப்பை வந்து இங்கே மாற்றலாம். இருக்கிற கிளிப் எந்த இடத்துல இருக்கும், டி இ என்ன டிரைவில் இருக்கும் பாருங்கள் இதுக்குள்ளாலே வந்த அப்புறம் மை எக்ஸ்ப்ளோரர் முகாந்திரம் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோரரும் பக்கத்தில் இருக்கும், இந்த விதத்தில் ஓப்பனாக இருக்கும். இந்த இடத்துல அப்படியே வந்த அப்புறம் எந்த இடத்துல போட்டிருக்கோம் அந்த இடத்துல அப்படியே வந்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே வந்து இதுக்குள்ளாலே அப்படியே தேடி பிடிச்ச அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அவ்வளோதான் இருக்கிற கிளிப்புக்கு மேலே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுங்க. இருக்கிற கிளிப்பு திடீர்னு வந்து என்ன ஆகும் பாருங்கள், இந்த கிளிப்பு வந்து உங்கள் கிளிப்பாக வந்து மாறிடுச்சு புரியுதா. எவ்வளோ ஈஸி, கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா. இப்போக்கு வந்து இருக்கிற கிளிப்பு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒத்துக்கொடுக்கும், அது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கும், பட் அதுக்கு ஒரு சேர்த்து வச்சு அதோட சேர்த்து வச்ச எஃபெக்ட்ஸ் ட்ரான்சிஷன்
ஸ்பீடு எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆ நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படி இருந்தா கூட சார் கண்டிப்பா உங்களால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்படி இப்பக்கு வந்து இந்த இருக்கிற ஃபில்டர் உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கும், ஹார்ட் ஃபில்டர்ஸ், அது வந்து தூக்கணும்னா பாருங்க பொறுமையா. யார் இருந்தாலும் எல்லாமே ரியல் டைம் தான், தூக்கிக்கலாம். மீதி ஏதாவது இடத்துல ஃபில்டர் பிடிக்காம இருக்கும், ஓகே இது வந்து பிடிக்காம இருந்தால் இதுவும் வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த விதத்துல பாருங்க. யார் இருந்தாலும் சீக்கிரமா கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்க இதுக்குள்ளால மீதி ஏதாவது ஃபில்டர் போடணும் இல்லையா, இப்போ வந்து மீதி ஃபில்டர்ஸ் ஏதாவது போடணும் இதுக்குள்ளால பார்த்துட்டு சார் ரெடி டு யூஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும் பாருங்க, இங்கே ப்ரீசஸா கொடுத்து வச்சிருக்கு. இப்ப ஓட்டிட்டு இருக்க ட்ரெண்டிங்கா சினிமேட்டிக் டைப் ஃபில்டர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இதுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்கு சார். எதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அதே வந்து டிராக் அண்ட் ட்ராப் கொடுத்தா போதும், புரியுதா? எந்த விதத்துல உங்களுக்கு வந்து தேவைப்படும் அந்த விதத்துல ஏகப்பட்ட ரெடி டு யூஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும். இது வந்து அப்படியே வந்து டிராக் அண்ட் ட்ராப் ரியல் டைமா வந்து வேலை செஞ்சிடும், புரியுதா? யார் வந்தாலும் உங்களால வந்து இந்த அளவுக்கு வேலை பண்ணிக்கலாம், புரியுதா? அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், என்ன சந்தேகம் சார் இருக்கிற கிளிப் வந்து மாறிடுச்சு, இருக்கிற கிளிப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மாத்திருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பட் ஆனா கூட இருக்கிற கிளிப்ல இருக்கிற இடம் அந்த இடம் வராது இல்லையா. கண்டிப்பா நீங்க நான் சொல்ற விஷயம் என்னன்னா சார் இருக்கிற கிளிப்பை பாருங்க இதுதான் சரியா. நான் அந்த கிளிப்பு வந்து முதல்ல ஒட்டி வச்சுக்கலாம். இருக்கிற கிளிப்பு வந்து பார்த்துட்டுனா என்ன இருக்கும், இது வந்து எவ்வளோ இருக்கும், 22 seconds இல்லையா, 22, 21 அதோட இடம் பார்த்துட்டுனா இந்த இடம் தான் உங்களுக்கு தேவைப்படும் அந்த இடத்துல, புரியுதா? இந்த இடம் தான் தேவைப்படும். அப்படி இருந்தால் நீங்க வந்து எப்படி பண்ணிக்கலாம், நம்ம வந்து கண்டிப்பா இங்க ஒத்துக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம், ரைட் கிளிக் கொடுங்க, ஹைலைட்டின் பின் கொடுங்க, திடீர்னு வந்து நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் ஹைலைட்டின் பின். திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இங்க பின்குள்ள அது காமிச்சிடும் இல்லையா, இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். பட் இதுக்குள்ளாலே இருக்கிற இடம் சரியா இதுக்குள்ளால உட்கார வைக்கணும் சார். கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ல எல்லாம் உங்க வந்து தலை ஓட்டி மறுபடி கிளிப் எல்லாம் தேடி பிடிச்ச கிளிப்ல எல்லாம் போட்டு அது வந்து ட்ரிம் எல்லாம் பண்ணி தான் போடணும் இல்லையா. ஆனா இங்க பாருங்க சார் இந்த ப்ராடக்ட்ல எப்படி சீக்கிரமா முடிச்சுக்கலாம், அது கூட எப்படி நீங்க வந்து எதுவும் தலை ஓட்டாம அந்த மாதிரி எதுவும் யோசிக்காம யார் இருந்தாலும் அவங்கள வந்து ஈஸியா பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பாருங்க, இந்த கிளிப் நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிருக்கோம், கண்டிப்பா இங்க வந்துருச்சு ஓகே. பட் அப்புறம் சரியா அந்த இடம் உட்கார வைக்கல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் கொடுங்க. என்ன பண்ணோம், டபுள் கிளிக், இருக்கிற கிளிப் எந்த இடத்துல போட்டிருக்கோ அந்த கிளிப் வந்து மறுபடி டபுள் கிளிக் கொடுத்தோன்னா அதே வந்து திருப்பி நம்ம ப்ரிவியூ பேனலுக்குள்ளால உட்கார வச்சிடும். இருக்கிற ஃபோட்டேஜ் ஒரிஜினல் ஃபோட்டேஜ் இல்லையா, இருக்கிற ஒரிஜினல் ஃபோட்டேஜ் இங்கே உட்கார வச்சிருக்கோம். நீங்க பாருங்க இதோட டியூரேஷன் வந்து 21 seconds 24 frames அப்படின்னா 22 seconds டியூரேஷன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுது எவ்வளோ இதுக்குள்ளால பார்த்துட்டா இதோட டியூரேஷன் வந்து பார்த்துட்டுனா சரி இங்கே பார்த்துட்டுனா 4 நிமிஷம் 4 seconds இல்லையா 4 seconds and 17 frames தான் உங்களுக்கு தேவைப்படுது விஷயம். நான் சொல்ல வர்ற விஷயம் புரிய வச்சிருக்கும் நினச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது எவ்வளோ 5 seconds நினச்சிடுங்க. ஆனால் இருக்கிற கிளிப் வந்து பார்த்துட்டுனா 22 seconds இருக்கும். அந்த 22 seconds 5 seconds இதுக்குள்ளாலே போடணும். அப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம் பாருங்க. அதுக்கு தான் இந்த விஷயம், எந்த விஷயம், டபுள் கிளிக் கொடுங்க. திடீர்னு நம்ம பார்த்துருக்க அந்த கிளிப் திடீர்னு டபுள் கிளிக் கொடுத்தோம்னா அப்படியே அது வந்து இங்கே வந்துடும், உங்களுக்கு வந்து ப்ரீ பேனலுக்குள்ளே வந்து சேரும். ப்ரிவியூ பேனலுக்குள்ளே வந்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இருக்கிற கிளிப்போட டியூரேஷன் பொறுமையாக வந்து பார்த்துட்டுனா கிராப் டூல் உங்களுக்கு கிடச்சிடும் பாருங்க. நான் கொஞ்சம் மேக்னிஃபையர் எடுத்துக்கலாம், ஏன்னா ஏகப்பட்ட ஆளுகளை வந்து மொபைலில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேக்னிஃபையர் எடுத்துனா தெளிவாக உங்களை வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து பாருங்க பொறுமையாக வந்து ப்ரிவியூ பேனலுக்குள்ளால பார்த்துட்டுனா மேலே ஒரு எல்லோ லைன் இருக்கும், அதோட கீழே வந்து இன் அவுட் டியூரேஷன் பாருங்க. சரியா இதுக்குள்ளால உங்களால் வந்து இன் அவுட் டியூரேஷன் பார்க்க முடியும், அந்த கிளிப்போட இன் அவுட் டியூரேஷன் தான் சார். யார் இருந்தாலும் அந்த கிராப் டூலே சேர்த்து வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சா போதும். இந்த விதத்தில் பாருங்க அப்படியே ட்ராக் பண்ணிட்டுனா இருக்கிற கிளிப் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் தேவைப்படும் அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டா போதும், கொஞ்சம் உருட்டி இந்த மாதிரி தள்ளி வச்சா போதும், இருக்கிற கிளிப் அப்படியே அப்டேட் ஆயிடுச்சு. அப்பக்கு என்ன அட்வான்டேஜ்னா சார் இருக்குதா, நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் இருக்கிற ட்ராக் இல்லைன்னு இருக்கிற ப்ரொஜெக்டுக்குள்ளாலே இருக்கிற கிளிப்புக்கும் ட்ராக்குக்கும் எதுவும் தொந்தரவு பண்ணாம யார் இருந்தாலும் இந்த விதத்துல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி கிளிப் சேஞ்ச் பண்ணி அப்புறம் டபுள் கிளிக் கொடுத்து சரியா இடம் உட்கார வச்சுக்கலாம், புரியுதா? அவ்வளவுதான், புரிஞ்சுதா? இருக்கிற ப்ரொஜெக்ட் எது இருந்தாலும் எல்லாமே இந்த விதத்துல தான், டைட்டில் இருக்கலாம், ஹைலைட் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், ஏன் நீங்க கூட பண்ணி வச்சிடுங்க, அப்புறம் அது கூட இந்த விதத்துல பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ். எவ்வளவு நிமிஷம் போதும், புரியுதா? இருக்கிற ப்ரொஜெக்ட் ஓபன் பண்ணுங்க, டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிச்சிருக்கும். டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் அந்த விதத்துல எந்த இடம் தேவைப்படும் அது சரியா உட்கார வச்சிருங்க, அவ்வளவுதான். மீதி
சாஃப்ட்வேர் எல்லாமே பண்ணிடும். டிரான்சிஷன் அங்கே இருக்கும், ஃபில்டர்ஸ் அங்கே இருக்கும். ஒருத்தர் வந்து கஸ்டமைஸ் பண்ணோம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் நம்ம கேட்குது இல்லைண்ணா, உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் கூடி பண்ணால் பண்ணிக்கலாம். இதுதான் முதல் முதல் விஷயம். இது வந்து ஒரு விஷயம். ஓகே, இது வந்து கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட்ஸ், நம்ம கம்பெனி என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அந்த ப்ரொஜெக்ட்ஸ் விஷயம் தான் நான் சொல்லியிருக்கோம். டைட்டில் இருக்கலாம், ஹைலைட் இருக்கலாம், ப்ரீ வெட்டிங் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், எது இருந்தாலும் நீங்கள் கூட இந்த விதத்தில் ஒரு 4 நிமிஷம் சாங் பண்ணி வச்சுக்கலாம், ப்ரீ வெட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் கேட்கலாம் சார். இப்போ வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம இருக்கிற வேலை இல்லையா, ஒர்க் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு இன்னைக்கு இருக்கும் ஒர்க் இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க் எவ்வளோ நிமிஷம் இருக்கும் சார் இப்போக்கு வந்து கேட்கலாம். அந்த ஒர்க் வந்து பார்த்துட்டுனா காலையிலேருந்து ஷூட் பண்ணி நைட் ஒர்க்கும் இருக்கும் இல்லையா, நைட் ஒர்க் இருக்கும், ஷூட் இருக்கும். நான் என்ன பண்ணிக்கலாம், அதே வந்து இதுக்குள்ளாலே பாருங்கள், நான் ஒரு ஃபோல்டர் பண்ணி என்னோடய கஸ்டமர் 1 அப்படின்னு போட்டுக்கலாம் இருக்கு. இப்போ நான் சொல்ல வர விஷயம் பாருங்கள் சார், இந்த மாதிரி வேலை இருந்தால் இங்கே பாருங்கள், நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். என்னோடய வேலை எங்கே இருக்கும், ஈக்குள்ளாலே போய் இங்கே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கஸ்டமர் ஃபோட்டேஜஸ் வந்து இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் கிளிப் எடுத்துக்கலாம், இப்போக்கு வந்து சாரி இம்போர்ட் பண்ணுக்கு அந்த விதத்தை கொஞ்சம் டைம் எடுத்துடும், அதனால அதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறது. இந்த விதத்தில் திடீர்னு இதுக்குள்ளால இம்போர்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன என்ன பண்ணலான்னா, இந்த கிளிப் அப்படியே பாருங்கள், பொறுமையாக வந்து பாருங்கள், இந்த கிளிப் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம இருக்கிற அந்த கிளிப் இல்லையா, நம்ம போட்டு வச்சுருக்க பின்குள்ளால அந்த கிளிப் அப்படியே வந்து இதுக்குள்ளாலே நம்ம ட்ராக் உள்ளால போட்டுக்கலாம் பாருங்கள். பியில் போட்டுடணும். எவ்வளோ எத்தனை கிளிப் இருக்கும், இப்போ வந்து 400 கிளிப் இருக்கலாம் இல்லையா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும் இல்லையா, 1 hour 2 hours இருக்கும். காலையிலேருந்து ஷூட் பண்ணி நைட் வரைக்கும் இருக்க ஃபங்க்ஷன், நான் சொல்கிற விஷயம் அதுதான். மீதி ப்ரொடக்ட்லாம் நீங்கள் எப்படி வேலை பண்ணிட்டு இருக்கோம் அது மீதி நான் மறுபடியும் காமிச்சிக்கலாம். முதல்ல நம்ம ப்ரொடக்ட்லாம் எப்படி சீக்கிரமாக வேலையை முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி வேலை இங்கே எப்படி சீக்கிரமாக ஒருத்தர் வந்து முடிச்சுக்கலாம், அதுதான் நான் காமிக்க போது ரெண்டாவது விஷயம். பாருங்கள் இந்த விதத்தில் நினச்சிடுங்க, இது வந்து 1 மணி நேரம் பாருங்கள், இங்கே டைம்ல நான் போட்டிருக்கோம். இது வந்து என்னுடைய 1 hour clips. ஓகே, 1 hour இல்லைன்னு வந்து 1/2 மணி நேரம், 40 minutes இருக்கலாம், 40 நிமிஷம் எடுத்துக்கலாம். பட் பாருங்கள் இந்த கிளிப் எல்லாம் இங்கே போட்ட அப்புறம் நீங்கள் எங்கே இங்கே இந்த ப்ரொடக்டில் என்ன பண்ணால், இங்கே பாருங்கள் காம்போசிஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இங்கே நம்ம ப்ரொடக்டுள்ளால காம்போசிஷன் சொல்லி ஒரு இடம் இருக்கும், ஒரு ஃபீச்சர் இருக்கும். இந்த இடத்துல அப்படி போயிட்டுனா உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா சார், இங்கே நம்ம ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ப்ரொஜெக்ட்ஸ்னால் எப்படி, உங்களுக்கு வந்து மீதி ப்ரொடக்ட்லலாம் நீங்கள் வந்து எப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து ஆடியோ தேடணும், டிரான்ஸ்லேஷன் தேடணும், ஃபில்டர் தேடணும் இல்லையா, அந்த விதத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த விதத்தில் பழகியதான் அவங்கள வந்து 1 நாள் இல்லைன்னு சொல்லி 2 நாளில் முடிக்க முடியும் ஒரு வேலை, நான் சொல்கிறது. ஆனால் இதே வந்து இங்கே பார்த்துட்டுனா சார், காம்போசிஷனுக்குள்ளாலே நம்ம எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். கொடுத்து வச்சுருக்கோம்னா எப்படி, இதுக்குள்ளால பாருங்கள் ஏகப்பட்ட கஸ்டமைஸ் பண்ணி சாரி கஸ்டம கேட்டகரைஸ் பண்ணி இதுக்குள்ளாலே ப்ரொஜெக்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ரொஜெக்ட்ஸ் பாருங்கள் இப்போ எப்படின்னா, இருக்கிற வேலை இப்போ வந்து இது ஹிந்து வெட்டிங் நினச்சிடுங்க, கிறிஸ்டின் இருக்கலாம், முஸ்லீம் எல்லாவுக்கும் இருக்கும் சார், எல்லாமே ஃப்ரீ தான், அதுதான் முக்கியம் இல்லையா. எல்லா கண்டென்ட்டும் ஃப்ரீ தான், நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சதா போதும். நீங்கள் வந்து எந்த நிமிஷம் இருந்தாலும் எந்த டைமில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விதத்தில். ஓகே, அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் டைம்லைனில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, இந்த மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க வேலை இந்த டைம்லைனில் போட்ட அப்புறம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நடக்குது, அது வந்து பொறுமையை வந்து பார்த்த அப்புறம், பொறுமையை வந்து புரிய வச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலன்னா, இந்த ப்ரொஜெக்ட் சரியாக வந்து இங்கே பாருங்கள் இப்போ நினச்சிடுங்க, இது வந்து மார்னிங் வெல்கம் ஃபங்க்ஷன்ஸ், காலையில் இருக்க வெல்கம் ஃபங்க்ஷன் தான். அப்படின்னா இதுக்குள்ளால அப்படியே வந்துக்கலாம் பாருங்கள். மார்னிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், பாத பூஜை இருக்கும், க்ஷேத்திரம் இருக்கும், நலங்கூர் இருக்கும், நிச்சயதார்த்தம் இருக்கும், புரியுதா? இந்த விதத்தில் ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட் செஞ்சு வச்சுருக்கோம், புரியுதா? என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அது மட்டும் புரிய வச்ச அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்துக்கலாம் பாருங்கள். வெல்கம் ஃபங்க்ஷனில் போயிட்டுனா இது வந்து டபுள் கிளிக் கொடுங்க. எப்படி இந்த ப்ரொஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், பார்க்கணும், தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் கொடுத்தனா திடீர்னு வந்து நம்ம ப்ரிவ்யூ பேனலுக்குள்ளால வந்துடும் பாருங்க. இதுக்குள்ளே ஒருத்தர் வந்து போட்ட அப்புறம் இல்லைன்னு இதுக்குள்ளே ப்ரீவ் வந்த அப்புறம் நீங்க கொஞ்சம் ஓட்டி வச்சுக்கலாம், பிளே பண்ணி பாருங்க. ஓகே, பொறுமையா வந்து பாருங்க, கொஞ்சம் நான் பிளே பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்துருக்கோம் நீங்கள் எந்த விதத்தில் ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளால் என்ன அட்வான்டேஜ்னா சார், நீங்கள் புரிய வச்சுருக்கோம், அதுக்குள்ளால் ஓடியோ இருக்குது, டிரான்சிஷன் இருக்குது, ஃபில்டர்ஸ் இருக்கும், எல்லாமே சேர்த்து தான் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தால் அந்த விஷயம் என்ன இங்கே நடக்குது வெல்கம் இருக்கலாம். நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட்னா கஸ்டமரோட விஷயந்தான் இங்கே, ஒரு வேளை இது வந்து வெல்கம் இருக்கும், வெல்கம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னா இதே வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்தா போதும் சார். இருக்குது அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த விதத்தில் நம்ம டைம் லைனில் கஸ்டமரோட டைம் லைன் ப்ராஜெக்ட்ஸ் போட்டு வச்சிருக்கலையா, அந்த இடத்துல அப்படியே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. இப்போக்கு அப்படி பண்ணிட்டுனா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சார், உங்களுக்கு வந்து இந்த விதத்தில் மீதி ப்ரொடக்ட்லலாம் நீங்கள் அந்த அதுக்கு சம்பந்தமாக ஆடியோ தேடணும், டிரான்ஸ்லேஷன் தேடணும், ஃபில்டர் தேடணும் இல்லையா, அப்படி எதுவும் கிடையாது. இங்கே வந்து பார்த்துட்டுனா இதுக்குள்ளாலே தமிழ் அப்படின்னு கேட்டகரிக்குள்ளால போய் எந்த விதத்தில் கேட்டகரைஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அது மட்டும் பார்த்த அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த விதத்தில் நம்ம ட்ராகன் ட்ராப் பண்ணிட்டுனா உங்கள் விஷயம் முடிஞ்சிருக்கும். புரியுதா? இங்கே வந்து பார்த்துட்டுனா இதுக்குள்ளாலே அந்த விதத்தில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது புரிய வச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திடீர் திடீர்னு அந்த ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள் இப்போக்கு வந்து என்ன இருக்கும், இப்போக்கு நினச்சிடுங்க இதுக்குள்ளாலே மீதி நலங்கும் இருக்கலாம், இல்லைன்னு வந்து நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன்ஸ் ஓட்டி இருக்கும் இல்லை, எங்கே முன்னாடி அப்படி ஓட்டி வச்சு பார்த்துட்டுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடிட்டிங் எல்லாம் பண்ணி தான் ஆகணும், ட்ரிம்மிங் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான், அந்த அது வந்து உங்கள் எக்ஸ்பர்டைஸ். ஓகே, அது வந்து முடிச்ச அப்புறம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அது மட்டும் புரிய வச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலன்னா இதுக்குள்ளாலே அப்படியே அந்த ப்ராஜெக்ட் பாருங்கள் இருக்கிறத நலங்கு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போக்கு வந்து நலங்கு ஃபங்க்ஷன்ஸ் ஓட்டிட்டு இருக்குன்னா அப்புறம் வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், நலங்கு இருந்தால் நீங்கள் வந்து அதுக்குள்ளால அப்படியே வந்து டபுள் கிளிக் கொடுத்து முதல்ல புரிய வச்சுக்கலாம். பாருங்கள் இது வந்து நலங்கு இல்லையா, இந்த விதத்தில் புரிய வச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஓட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் இதுக்குள்ளே எஃபெக்ட்ஸ் இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும், ரெடி டு யூஸ். இது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தால் இது வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் அவ்வளோதான். அந்த விதத்தில் நீங்கள் பண்ணிட்டுனா இருக்கிற ட்ரான்ஸ்லேஷனோட சேர்த்து ஆடியோ சேர்த்து இதுக்குள்ளால ப்ரொஜெக்ட் வந்துடும். புரியுதா? நீங்கள் வந்து எதுவும் தலை ஓட்ட வேண்டியது கிடையாது, தேட வேண்டியது கிடையாது. யார் இருந்தாலும் இருக்கிற வேலை இந்த விதத்தில் திடீர்னு போட்ட அப்புறம் முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க சார், இது கூட ஆடியோ கூடி ஃபேட் இன் ஃபேட் அவுட் அவங்க ஆட்டோமேட்டிக் பண்ணிவிடும். நீங்கள் வந்து எதுவும் யோசிக்காமல், புரியுதா, யார் இருந்தாலும் கண்ணே மூடி அவங்க வந்து வேலை பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் இதுக்குள்ள வசதி இருக்கும் சார். இப்போ இந்த விதத்தில் பண்ணி அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிடும் சார், இது வந்து கம்பெனி கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட்ஸ், இதுக்குள்ளால நம்ம வந்து ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா, கண்டிப்பாக சார். இதுக்குள்ளால நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல யார் இருந்தாலும், நீங்கள் கூட இல்லாமல் நமக்கு முதல்ல கேட்டிருக்கோம் இந்த ப்ராடக்ட் எப்படின்னா, இதுக்கு வந்து நான் டெக்னிக்கல் காய்ஸ் இருந்தால் கூட, நான் டெக்னிக்கல் பசங்க கூட இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக வந்து வேலை பண்ணலாம். எப்படி பாருங்க, இப்போ இந்த இருக்கிற ப்ராஜெக்ட்குள்ளால கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னு வந்து இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இந்த விஷயம் அங்கே அந்த விஷயம் இருக்காமல் இருக்கும். இது வந்து மாற்றணும்னா சீக்கிரமாக மாற்றலாம் சார். எப்படி மாற்றலாம் பாருங்க, பொறுமையாக வந்து பாருங்க, இது வந்து மாற்றணும் அப்படி இருந்தால் இதுக்குள்ள அப்படியே கிளிக் கொடுத்த அப்புறம் பாருங்க ஈஸியஸ்டும் கிளிக் கொடுங்க. திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் அந்த ஃபில்டர் அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளால இருக்க அந்த இடம் இல்லையா, அதை இங்கே உட்கார வச்சிருவோம். ஆனால் வந்து இது வந்து மாற்றணும், கண்டிப்பாக டபுள் கிளிக் கொடுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னு வந்து இருக்கிறத இந்த இடத்துல பார்த்துடுங்க. ஏகப்பட்டது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம், இதுக்குள்ள கிளிப் ஆர்ட் மாதிரி பிஎன்ஜி மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம், நீங்கள் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதே வந்து இங்கே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுங்க, கொடுத்த அப்புறம் சேவ் எக்ஸ்போர்ட் அவ்வளோதான். இருக்கிற இடத்துல நிமிஷத்துல வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல அப்டேட் அப்டேட் ஆகிடுச்சு பாருங்க. புரியுதா? எந்த விதத்தில் சார் யார் இருந்தாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க இந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இந்த ஃப்ரேம் வந்து சரியாகாது, இதுக்கு செட் ஆகாது, அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதே வந்து பாருங்க இந்த ஃப்ரேம் இப்போக்கி வந்து இந்த ஃப்ரேம் இருக்கும், இது வந்து பத்தாது, இது வந்து சரியா இடம் எல்லாம் எடுக்குது, இல்லைன்னு வந்து சரிய இடம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து பாருங்க டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே பார்த்தோன்னா நான் நேத்திக்கையும் சொல்லியிருக்கோம், மறுபடியும் கேட்கலாம், இங்கே பார்த்துட்டா சார் 5000க்கும் 10000க்கும் இல்லை ரெடி டு யூஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், எல்லாமே ரியல் டைம் தான், எது உங்களுக்கு பிடிக்கும் அதே வந்து இங்கே பொறுமையாக வந்து இதுக்குள்ளே வந்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பாருங்க, இதே வந்து இதுக்கு மீது மேலே வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுங்க அவ்வளோதான், ஈஸியாக. புரியுது? யார் இருந்தாலும் அவங்களால வந்து இருக்கிற டிரான்ஸ்லேஷன் இந்த விதத்தில் மாற்றலாம். புரியுது? ஈஸியாக வந்து இதுக்குள்ளால என்ன பண்ணிக்கலாம், ஹோல்ட் பிடிங்க, ஹோல்ட் பிடிச்ச அப்புறம் இதுக்கு மேலே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் அவ்வளோதான். புரியுதா? ஈஸியாக வந்து ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் மாற்றலாம். அப்புறம் கேட்கலாம் சார், நீங்கள் வந்து புரிய வச்சுக்கோங்க, இந்த விதத்தில் சேஞ்ச் பண்ணி அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி அப்புறம் இந்த ப்ரொஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம் சார், இப்போக்கு வந்து நலங்கு ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா, இது நலங்கு ஃபங்க்ஷனாக நீங்கள் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடி இந்த விதத்தில் மாற்ற வேண்டியது கிடையாது, சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரே தடவை இந்த விதத்தை பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ கூட இதுக்குள்ளால அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ப்ரொஜெக்ட் நீங்கள் உங்கள் ப்ரொஜெக்டாக மாற்றலாம். புரியுதா? இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு டிரான்ஸ்லேஷன்
வெர்ஷன் போட்டு டெக்ஸ்டெல்லாம் மாற்றி அப்புறம் இதே வந்து சார் இந்த விதத்தில் என்ன பண்ணிக்கணும், அன்லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் வந்து அது சரியாக இந்த விதத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டுனா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சார், ஒரு நாளில் மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த விதத்தில் சேவ் பண்ண வேண்டியது கிடையாது. இதே வந்து தூக்கி போட்டால் போதும், இந்த ப்ராஜெக்ட் ஒருத்தர் வந்து சேவ் பண்ணி அப்புறம் பாருங்கள் சேவ் ஆஸ் காம்போசிஷன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இதே வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் ஆஸ் காம்போசிஷன் கொடுத்த அப்புறம் இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் பாருங்கள், இவங்க கேட்கும் காம்போசிஷனுக்குள்ளால எந்த இடத்துல போடணும் அப்படி இல்லையா, புதுசாக வந்து போடணும்னா கண்டிப்பாக இங்கே ஒரு நியூ ஃபோல்டர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கும், அதில் கிளிக் கொடுத்தனா நியூ கேட்கும். பாருங்கள் டெஸ்ட் ஒன் கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம் இல்லைன்னு வந்து உங்கள் ஸ்டுடியோ நேம் கொடுத்த அப்புறம் அதுக்குள்ளால் என்ன கேட்டகரி இருக்கும், இப்போ கூட என்ன கேட்டகரி இருக்கலாம், இப்போ வந்து நலங்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், இது வந்து என்னோடய நலங்கு ஃபங்க்ஷன் தானே, அதனால நான் இங்கே நலங்கு போட்டுக்கலாம், என்னோடய நலங்கும் இருக்கலாம், வெல்கம் இருக்கலாம், நிஷ்டா இருக்கலாம், எந்த விதத்தில் இருக்கும் அந்த விதத்தில் இங்கே நலங்கு கொடுத்துக்கலாம். நலங்கு கொடுத்த அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இங்கே இந்த சாங் நேம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் சாங் கூட மாற்றலாம் இல்லையா, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறல ஏன்னா கூட நீங்கள் சாங் மாற்றணும்னா மாற்றலாம். இப்போ வந்து லிரிக்ஸ் என்ன இருக்கும், சாங் கூட சின்ன சின்ன இருக்கலாம், ரோஜா ரோஜா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும் லிரிக்ஸ், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்னனா சின்ன சின்னனு போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்த விதத்தில் சாங்கோட லிரிக்ஸ் அப்படியே போட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வரும் நாளில் ரெண்டாவது வந்து நம்ம இந்த மாதிரி நலங்கு ஃபங்க்ஷன் மீதி கஸ்டமர் இருக்கலாம் இல்லையா, ரெண்டாவது கஸ்டமர் வேலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே அப்படியே வந்து காம்போசிஷனுக்குள்ள வந்து பாருங்கள், இதுக்குள்ளே தமிழ் இல்லாமல் நீங்களே சேர்த்து வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். பாருங்கள் டெஸ்ட் ஒன் இருக்கும் புரியா, அதுக்குள்ளே நலங்கும் இருக்கும், நீங்கள் இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கல அந்த ப்ராஜெக்ட் இங்கே கிடச்சிரும். இதே வந்து என்ன பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் டைமில் இது வந்து அப்படியே தூக்கி போட்டால் போதும் அவ்வளோதான், நலங்கு ஃபங்க்ஷன்ஸ் அதோட சேர்த்து வச்சு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட்ஸும் அந்த ட்ரான்ஸ்லேஷனும் ஃபில்டரும் ஏ நீங்கள் கூட போட்டு வச்சுருக்க ஓடியோ கூட இருக்கலாம் சார், அதோட சம்பந்தமாக எல்லாமே அப் டு டேட் அப்படியே வந்துடும் புரியுதா. இது வந்து ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிறது பாருங்கள், இந்த ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நம்ம கம்பெனி கொடுத்தது அப்படி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கூடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ராஜெக்ட் அப்படியே வந்துடும், எவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தர் பண்ணிக்கலாம். இதே வந்து சார் புரிய வச்ச அப்புறம் திடீர்னு இந்த விதத்தில் என்ன பண்ணிக்கலாம், இந்த விதத்தில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இருக்கிற வேலையை வந்து நிமிஷத்துக்குள்ளால முடிச்சுக்கலாம், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் இல்லையா. இந்த விதத்தில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நடக்குது அது வந்து கொஞ்சம் ஓட்டி வச்சு பார்த்த அப்புறம், ஒருத்தர் வந்து ஓட்டி வச்சு பார்த்த அப்புறம் அதோட சம்பந்தமாக ஃபில்டர் இதுக்குள்ளால ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும், அதே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பாருங்கள் இங்கே என்ன இருக்கும், நிச்சயதார்த்தம் இருக்கலாம் இல்லையா இங்கே, அப்புறம் பார்த்துட்டா இது என்ன நடக்குது, ஓகே சரி இது இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஓட்டி இருக்கும், நிச்சயதார்த்தம் இருந்தால் ஒருத்தர் வந்து அதே ப்ரொஜெக்ட் பாருங்கள் இங்கே வந்து பிடிச்சிருந்தால் டபுள் கிளிக் கொடுங்க, உங்களுக்கு வந்து அதோட ப்ரீவியூ பார்க்கலாம். பாருங்கள் இந்த விதத்தில் ப்ரீவியூ எல்லாம் புரிய வச்ச அப்புறம் இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்லேஷன் ஆடியோ எல்லாமே இங்கே கிடச்சிடும் ரெடி டு யூஸ், ஓகே எல்லாமே இங்கே இருக்கும், அப்படியே ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தால் இது வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் அவ்வளோதான் புரியுதா. இந்த விதத்தில் இருக்கிற வேலையை வந்து நிமிஷத்துக்குள்ளாலே முடிச்சுக்கலாம், இதுதான் இதோட அட்வான்டேஜ் புரியுதா. அப்புறம் இதோட அட்வான்டேஜ் மீதி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லி வச்சுக்கலாம், இதோட அட்வான்டேஜ் நீங்கள் மீதி எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள், நம்ம மொத்தமாக டெலிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து மீதி ப்ராடக்ட்டும் நம்ம ப்ராடக்ட்லும் வேலை பண்ணும்போது என்ன அப்படி வித்தியாசம் இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள். இது என்னோட கஸ்டமர் ஒன் இல்லையா, முதல்ல கேட்கல இது வந்து என்னோட கஸ்டமர் பண்ணால் மீதி ப்ராடக்ட்டும் நம்ம ப்ராடக்ட்லும் வேலை பண்ணும்போது அப்படி மீதி என்ன அட்வான்டேஜ்னு பாருங்க. ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருக்கேன் காம்போசிஷன் ஒருத்தர் யூஸ் பண்ணி இருக்கிற வேலை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்க வேலையை வந்து சீக்கிரமும் முடிச்சுக்கலாம். இந்த விதத்தில் காம்போசிஷன் ட்ராப் பண்ணி என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது புரிய வச்ச அப்புறம் ட்ராக் ட்ராப் பண்ணி முடிச்சுக்கலாம். ஆனால் கூட சார் நீங்கள் மீதி ப்ராடக்ட்டும் நம்ம ப்ராடக்ட்டும் சேர்த்து வச்சு பார்த்துட்டுனா இங்கே நம்ம கிளிப் எல்லாம் டைம் லைனில் போட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம், இது வந்து அப்படியே போட்டு பாருங்கள். இந்த விதத்தில் ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் போட்டுக்கலாம், கொஞ்சம் கிளிப்ஸ் தான் போட்டுக்கலாம். இந்த விதத்தில் போட்ட அப்புறம் நீங்கள் எந்த விதத்தில் பண்ணியிருக்கோம், ஆடியோ ஃபோல்டர் பண்ணிக்கலாம் இல்லையா, இந்த விதத்தில் ஆடியோ ஃபோல்டர் போட்ட அப்புறம் இங்கே வந்துக்கலாம். இப்போ வந்து மீதி ப்ராடக்ட்டும் இப்போக்கு இருக்கிற நம்ம ப்ராடக்ட்டும் எப்படி எல்லாமே சேம் தான் சிமிலர் வேலை பண்ணிக்கலாம், ஆனால் அது கூட அட்வான்டேஜ் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். இதுக்குள்ளால வந்து ஆடியோக்குள்ளால அப்படியே நான் போயிடலாம், எந்த இடத்துல இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சிடுங்க, இங்கே ஆடியோ நான் போட்டு வச்சிருக்கோம் கலெக்ஷன்ஸ் இல்லை, என்னோடய கலெக்ஷன்ஸ் இருக்கலாம், இது வந்து அப்படியே போட்டிருக்கோம். போட்ட அப்புறம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிய வச்சிருக்கோம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஓட்டிகிட்ருக்கோம் அது மட்டும் பார்த்த அப்புறம் அதோட சம்பந்தமாக ஆடியோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லைன்னு வந்து எந்த ஸ்டுடியோக்கு எந்த விதத்தில் பிடிச்சிருக்கோ அந்த விதத்தில் கலெக்ஷன் இருக்கும், அதே வந்து இந்த விதத்தில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடும் பாருங்கள். ஏஎல்எல்ல போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் ஆடியோ என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது இல்லையா அந்த விதத்தில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கும் அது வந்து புரிய வச்சப்பறம் இந்த விதத்தில் ட்ராக் அண்ட் ட்ராப் போடுங்க பாருங்கள். இது எல்லாமே ஆட்டோ ஆடியோ ஃபேடின் கொடுத்துரும், எதுவும் நீங்கள் தலை ஓட்ட வேண்டியது கிடையாது சார், எல்லாமே அவங்க
ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணிவிடும். பாருங்கள் இந்த விதத்தில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது இது மட்டும் பார்த்த அப்புறம் இந்த விதத்தில் திடீர்னு டப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீதி ப்ராடக்ட்டும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் என்ன அப்படி அட்வான்டேஜ்னா, ஒரே ஒரு தடவை சார் இந்த விதத்தில் மேனுவலி கம்ப்ளீட்லி வந்து ஓடியோ எல்லாம் போட்டு ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே போட்டு பாருங்கள். இது வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் வந்து உட்கார வச்சு இல்லைன்னு வந்து மீதி எக்ஸ்பர்ட் எடிட்டர்ஸ் எல்லாம் போட்டு தான் வேலை பண்ணிட்டுருக்கு இல்லையா, அந்த விதத்துலலாம் இங்கே ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷனும் ஃபில்டரும் எல்லாமே போட்டு ஒரே ஒரு தடவை இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இது வந்து ஹிந்து வெட்டிங் நினச்சிடுங்க, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை இருக்கலாம். ஒரே ஒரு தடவை இது வந்து பண்ணிட்டுனா இது வந்து சேவ் பண்ணிக்கலாம், புரியுதா? இது வந்து நினச்சிடுங்க, கடைசியில் வந்துக்கலாம். இது வந்து இந்த விதத்தில் ஏகப்பட்ட ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், 5000-10000 மேலே ரெடி டு யூஸ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் சார். எது உங்களுக்கு பிடிக்கும் இந்த விதத்தில் எல்லாமே மேனுவலி பண்ணி, புரியுதா? எல்லாம்னா ஓடியும் ட்ரான்ஸ்லேஷனும் ஃபில்டரும் எல்லாமே சேர்த்து வச்சு ஒன்று என்ன பண்ணலான்னா, இதே வந்து சார் உங்கள் ப்ரொஜெக்டாக வந்து மாற்றலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இதோட அட்வான்டேஜ் என்ன, கண்டிப்பாக நீங்கள் புரிய வச்சுருக்கோம், மறுபடி நீங்கள் வந்து ஆடியோ தேட வேண்டியது கிடையாது, ட்ரான்ஸ்லேஷன் தேட வேண்டியது கிடையாது, ஃபில்டர் தேட வேண்டியது கிடையாது. ஒரே ஒரு தடவை இது வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் கொடுத்த அப்புறம் சேவ் ஆஸ் காம்போசிஷன், காம்போசிஷனுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வச்சிருக்கலையா, நம்ம டெஸ்ட் கேட்டகரி ஒன்று வச்சுருக்கோம், அதுக்குள்ளாலே இங்கே வந்துட்டுனா ஒரு மறுபடி ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம் உள்ளாலே, என்ன ஹவர் பேசிஸ் எடிட்டிங் இல்லைன்னு வந்து ஹவர் கொடுத்துக்கலாம், ஹவர் பேஸ் நாம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹவர் பேஸ் கொடுத்த அப்புறம் ஓகே எவ்வளோ இருக்கும், 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் டப்பிங்கும் ஃபில்டரும் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு ப்ரொஜெக்ட் சேர்த்து வச்சிருக்கோம். ஹிந்துஸ் இருக்கலாம், முஸ்லீம்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டின் இருக்கலாம், யார் இருந்தாலும் இங்கே பாருங்க இப்போக்கு வந்து 1 ஹவர் அப்படின்னு பாருங்க, 1 ஹவர் ஹிந்து கொடுத்துக்கலாம், 1 ஹவர் இல்லையா. இந்த இதாவது இந்த உங்களுக்கு புரியுது மாதிரி நியூ கொடுத்துக்கலாம், ஓல்டு கொடுத்துக்கலாம், எந்த விதத்தில் இருந்தாலும் 1 ஹவர் ஹிந்து, புரியுதா? இந்த விதத்தில் ஹிந்து கொடுத்துக்க, 1 ஹவர் ஹிந்து மிக்சிங் இல்லைன்னு வந்து ஏதாவது நேம் உங்களுக்கு புரியுது மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம், 1 ஹவர் ஹிந்து வெட்டிங் இல்லையா, என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம், வெட்டிங் எடுத்துக்கலாம், எந்த விதத்தில் உங்களுக்கு புரியும் அந்த விதத்தில் இதோட பிரயோஜனப்படுத்திக்கலாம். பாருங்கள் 1 ஹவர் ஹிந்து வெட்டிங் கொடுத்த அப்புறம் சேவ் கொடுங்க, புரியுதா? கொடுத்துட்டுனா அவ்வளோதான். ரெண்டாவது நெக்ஸ்ட் டைமில் பாருங்கள் இது வந்து சேவாக இருக்கும், எங்கே சேவாக இருக்கும் பாருங்கள், பொறுமையாக வந்து பார்த்துட்டுனா காம்போசிஷனுக்குள்ளால போய் டெஸ்ட்டில் போயிட்டுனா பாருங்கள் இங்கே டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்குள்ளே அவர் இருக்கும் பாருங்கள், அவருக்குள்ளால போயிட்டுனா அந்த விதத்தில் இருக்கிறத எத்தனை நிமிஷம் இருந்தாலும் அத்தனை நிமிஷம் இங்கே காமிச்சிடும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 6 மணி நேரம் 40 நிமிஷம் எவ்வளோ இருக்கும் அந்த விதத்தில் ஆடியோ எல்லாம் போட்டு ட்ரான்ஸ்லேஷன் போட்டு நீங்கள் பண்ணியிருந்தால் எல்லாமே இங்கே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைமில் நம்ம டெலிட் பண்ணி செகண்ட் டைம் செகண்ட் கஸ்டமர் வந்துக்கலாம், கஸ்டமர் 2 கொடுத்துக்கலாம் பாருங்கள், கஸ்டமர் 2 கொடுத்துட்டுனா இது வந்து கஸ்டமர் 2 ஓகே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எல்லாம் நம்ம ட்ரிமிங் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் குடி சார் 6 மணி நேரம் போதும் பாருங்கள். இந்த மாதிரி இங்கே வந்த அப்புறம் இதுக்குள்ளாலே 3வது பாருங்கள், இதுக்குள்ளாலே கொஞ்சம் கிளிப் நான் எடுத்து வச்சுக்கல, இது வந்து செகண்ட் கஸ்டமரோட கிளிப் பாருங்கள், இம்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரொஜெக்ட் இல்லையா நம்ம பண்ணி வச்சிருக்கலையா, 1 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கும் இல்லையா, 1 மணி நேரம் 6 மணி நேரம் ப்ரொஜெக்ட் இருக்கும், அந்த ப்ரொஜெக்ட் அப்படியே அங்கே இருந்து அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டால் போதும், இருக்கிற வேலையே நிமிஷத்துக்குள்ளால முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ். யார் இருந்தாலும் இதுக்கு வந்து அவங்க கம்ப்யூட்டர் புரியணும், ரொம்ப புத்திசாலி ஆகணும், அவங்க வந்து பெரிய எடிட்டர் ஆகணும் அப்படி எதுவும் இல்லை, இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துட்டுனா இருக்கிற வேலையை வந்து இதுக்குள்ளால நிமிஷத்துக்குள்ள பாருங்க, இங்கே நான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் கிளிப் எல்லாம் இங்கே வந்துருச்சு. ஓகே இப்போ வந்து 2வது கஸ்டமர் சேமாக இது வந்து சேம் இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் ட்ரிமிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் கூட சார் பாருங்க இது வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை நினச்சிடுங்க. இதே வந்து சேம் சிமிலர் ஹிந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி ஹிந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே இது வந்து புரிய வச்சப்பறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சார், இதுக்குள்ளால நம்ம ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கல எது இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள், காம்போசிஷனுக்குள்ளாலே வந்துட்டுனா அந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல நம்ம கேட்டகரி பண்ணி வச்சிருக்கல அதுக்குள்ளாலே ஹவர்ஸில் போடுங்க, ஹவர்ஸ் தான் சேவ் பண்ணியிருக்கோம். இது வந்து 6 மணி நேரம் அன்நம்பர்ஸ், புரியுதா? இதுக்கு வந்து என் நம்பர்ஸ் அப்படி கிடையாது, ஒன்று தான் லிமிட்டெட் அப்படி கிடையாது, இதுக்கு வந்து 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஹிந்து முஸ்லீம் எந்த விதத்தில் வேணும் அந்த விதத்தில் இதுக்குள்ளாலே போட்டுனா நீங்கள் வந்து இதுக்குள்ளால நெக்ஸ்ட் டைமில் வந்து வேலை வந்துட்டுனா ஹிந்து வேலை இருக்கலாம், அந்த விதத்தில் இருக்கும், சேம் சிமிலர் இருக்கலாம், கொஞ்சம் நம்ம வந்து ட்ரிமிங் பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக ஒத்துக்கலாம். இது வந்து அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இந்த விதத்தில் ட்ராகன் ட்ராப் பண்ணிட்டுனா இருக்கிற வேலையை வந்து இங்கே சீக்கிரமாக முடிச்சு வச்சுக்கலாம், புரியுதா? இப்போ வந்து இருக்கிற வேலைன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், நான் போட்டு வச்சிருக்கல இங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கலாம், இதே வந்து இதுக்குள்ளாலே அப்படி போட்டுருன்னா நம்ம ட்ரான்ஸிஷனும் ஃபில்டரும் எல்லாமே சேர்த்து இங்கே வந்துடும் பாருங்கள், எல்லாமே சேர்த்து இதுக்குள்ளால வந்துருச்சு. எவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தர் பண்ணிக்கலாம், 1.5 மணி நேரம் கூட நமக்கு கிடையாது, புரியுதா? இந்த விதத்தில் ஈஸியாக வந்து இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ்
நான் ஏற்கனவே காமிச்சிருக்கோம், எந்த விதத்தில் அப்டேட் பண்ணலாம் இல்லையா, இருக்குது அந்த ப்ராஜெக்ட் டைட்டில் இருக்கலாம், ஹைலைட் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், ப்ரீ வெட்டிங் இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த விதத்தில் பண்ணலாம். நம்ம ரெண்டாவது வந்து இந்த விதத்தில் இருக்கிற வேலையை வந்து நிமிஷத்துக்குள்ளால முடிச்சுக்கலாம் வித் காம்போசிஷன் ஃபியூச்சர். புரியுதா? இதுதான் இதோட அட்வான்டேஜ். கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நினச்சிக்கலாம் சார். இப்போ ஒரே ஒரு விஷயம் கேட்கலாம், அப்புறம் வந்து அதுக்கு பதில் வந்துட்டுன்னா சின்ன விஷயம் கூட நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் சார். கண்டிப்பாக இப்போக்கு வந்து ஒரு விஷயம் கேட்கலாமா? இப்போ வந்து ஒரு விஷயம் என்னென்னா சார், நம்ம யாருக்கும் கார்த்திக் சார் பேசலாமா? கார்த்திக் சார் லைன்ல இருக்கா? கண்டிப்பா டெமோ. ஒரே ஒரு விஷயம் கேட்கலாம் சார், இந்த விதத்துல இருந்தா எவ்வளவு வேலை முடிக்க முடியும், எவ்வளவு ஒரு நாள்ல வந்து எவ்வளவு வேலை முடிச்சுக்கலாம், ஒரே ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்க டெமோ பார்த்துருக்கோம், அதனால நான் உங்ககிட்ட கேட்குது பண்ணிக்கலாம் சார். எத்தனை வேலை முடிச்சுக்கலாம் நீங்களே சொல்லணும், கான்ஃபிடென்ட்லி கேட்கணும் சார். எத்தனை வேலை முடிச்சுக்கலாம் ஒரே கேள்வி, அப்புறம் வந்து மறுபடி விஷயங்கத்துல வந்துருக்கலாம், ஆனா மறுபடி கேள்விக்கு வந்துக்கலாம். அஞ்சு வேலை முடிச்சுக்கலாமா? சரி உட்காரு, ரெண்டே நிமிஷம் மியூட் பண்ணலாமா? இருங்க சார், ஒரே விஷயம், சின்ன விஷயம். ஓகே, தெளிவா நீங்க பாத்துருக்கோம் சார், கண்டிப்பா அவங்க டெமோ கண்டிப்பா பாத்துருக்கு, அதனால அவங்க வந்து கான்பிடென்ட்லி சொல்லி வச்சிருக்கோம் அஞ்சு வேலை முடிச்சுக்கலாம். சரி, நான் அந்த அந்த மாதிரி அந்த விஷயத்துல மறுபடி வரலாம். மறுபடி ஒரு விஷயம் கேட்கலாம் சார், நம்ம கம்பெனி பற்றி முதல்ல புரிய வச்சுக்கலாம். கம்பெனி என்னன்னா வீடியோவும் ப்ராட்காஸ்ட்டும் இமேஜ்க்குள்ளால பழகி இருக்க கம்பெனி, ரொம்ப பழசாக கம்பெனி இருக்கும், ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் இதுக்குள்ளால இனோவேட்டிவ் ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்து வச்சு தான் இவங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ரெண்டாவது விஷயம்னா இதோட பாக்ஸ் பேக்குள்ளால உங்களுக்கு வந்து ஒரு வேலை பர்ச்சேஸ் பண்ணிட்டுனா இதோட பாக்ஸ் பேக்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசிஏ கார்டும் அப்புறம் வந்து இன்ஸ்டலேஷன் டிஸ்க்கும் யூஎஸ்பி டோங்கலும் உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் வந்து சார் ஒரு சந்தோஷமா விஷயம் என்னன்னா இதுக்காக வந்து தனியாக சிஸ்டம் எல்லாம் போட வேண்டும் அப்படி கிடையாது, இருக்கிற சிஸ்டமே போதும் உங்களுக்கு வந்து, உங்க பக்கத்துல என்ன சிஸ்டம் இருக்கோ இப்பக்கு அந்த சிஸ்டமே போதும், அதுக்குள்ளால இது வந்து இன்ஸ்டால் பண்ணி வேலை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கண்டிப்பா இது சின்ன விஷயம் இருக்கலாம், பட் வந்து 4 TB ஹார்ட் டிஸ்க் அனுப்பினா உங்களுக்கு வந்து இருக்கிற டில் டைட் ஹைலைட் டீசர் செரமனி டீ எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துரும். அந்த 4 TB ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். பட் இந்த 4 TB மறுபடியும் உங்களுக்கு வந்து பேக்கப்புக்கும் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணுறதுக்கும் தேவைப்படும் இந்த விதத்தில். ஓகே, இதே போட்டு அனுப்பினா நம்ம வந்து இந்த மாதிரி டைட்டில் ஹைலைட் டீசர் எல்லாம் போட்டு வேலை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து விண்டோஸ் 7, நம்ம வந்து விண்டோஸ் 10 எந்த 7 எந்த OS இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக அந்த பிளாட்ஃபார்மில் வேலை பண்ணிக்கலாம். இது வந்து சார் இது வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இருக்கனால எந்த விதத்துல ரிக்குயர்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இதுக்குள்ள புரிய வச்சப்போம் உண்மையே இருக்கலாம், எப்படின்னா அது வந்து மக்களுக்கு வந்து பிரயோஜனப்படும் அப்படின்னு நினைச்சிட்டா கண்டிப்பா அதுக்குள்ளால வந்து சேரும். சரி, இப்ப ஒரு விஷயம் கேட்கலாம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்னன்னா கம்பெனி இதெல்லாம் புரிய வச்சப்புறம் என்னன்னா இதுக்குள்ளால இந்த மாதிரி எல்லாம் வேலை சீக்கிரமா முடிச்சுக்கலாம் அதெல்லாம் புரிய வச்சப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இப்பக்கு இருக்கிற ப்ரைஸ் வந்து அவங்க ஏத்தி இருக்கும் சார். டிசம்பர்ல 1 பாத்துட்டுனா இதோட ப்ரைஸ் வந்து 21,000 ரூபா பண்ணிருக்கும், ஆனா இப்பக்கு இருக்கிற ப்ரைஸ் பாத்துட்டுனா 21,240. இந்த விஷயம் எதுக்காக கேட்குதுன்னா இப்ப 30th வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். புரியுதா? அந்த 30th ஆஃபர் முடிஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் தான் வந்து சேரும் சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வேளை புக் பண்ணால் இந்த மந்தோடய புக் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இது வந்து லைசன்ஸ் ப்ராடக்ட், ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. லைசன்ஸ் ப்ராடக்ட் எதுக்காக கேட்கும், சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்காக கேட்குதுன்னா இப்போக்கு வந்து பாருங்க சார் எந்த விதத்தில் வேலை இருக்கும் அப்போக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வேலை பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்டிவேஷன் மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ வந்து ஒரு மொபைலில் எப்படி வந்து நம்ம ஒரு நாள் 2 இல்லை வந்து 10 GB 1 GB எந்த விதத்தில் உங்களுக்கு தேவைப்படும் டேட்டா அந்த விதத்துலலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் தான் இங்கே வந்து நமக்கு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படும் அந்த விதத்தில் ரீசார்ஜ் பண்ணி வேலை பண்ணிக்கலாம். இது வந்து ஏகப்பட்ட ஸ்லாப்ஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் 1 நாள் 2 நாள் எந்த விதத்தில் உங்களுக்கு தேவைப்படும். ஒருத்தர் வந்து புரிய வச்சப்புறம் எந்த விதத்தில் ஒர்க் இருக்கும் அதெல்லாம் புரிய வச்சப்புறம் இந்த விதத்தில் இருக்கிற ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னு வந்து ரீசார்ஜ் பண்ணி வேலை பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் இதோட ப்ரைஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து இது லைசன்ஸ் ப்ராடக்ட் இருக்கனாலே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் அப்படி அட்வான்டேஜ்னா சார் இங்கே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேஷன்ஸும் கண்டென்ட் இந்த மாதிரி டைட்டில் ஹைலைட் ப்ரீவெட்டிங் டீசர் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு இருக்கிற இடத்துல அப்படியே ஃப்ரீயாக வந்து நீங்களே வந்து பார்த்து புரிய வச்சப்புறம் எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதத்தில் டவுன்லோட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சப்போர்ட் தான் முக்கியம் இல்லையா? ஏகப்பட்ட ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணி இல்லைன்னு வந்து அவங்க கொடுத்து அப்படியே போயிடும், இங்கே அப்படி இல்லை சார். நம்ம முன்னாடியே வந்து ஃபாலோ அப் பண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் ட்ரைனிங்கும் கிளாஸஸும் ரெகுலராக கிளாஸஸ் எல்லாம் ஓட்டி வச்சுருக்கோம் சார். இந்த விதத்துலலாம் எல்லாமே ஃப்ரீ தான். இது வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ப்ராடக்ட் லைசன்ஸ் ப்ராடக்ட் இருக்கனாலே இந்த விதத்தில் நீங்கள் வந்து
பிரயோஜனப்படுத்தினால இது எல்லாமே ஃப்ரீ இருக்கனாலே ஏகப்பட்ட இதுக்குள்ளால விஷயங்களே முடிச்சுக்கணும். ஓகே, அப்புறம் இந்த ஸ்லைட் கண்டிப்பாக நான் சொல்லி வச்சுக்கலாம் சார். இப்போ கூட நான் ஒரு விஷயம் கேட்டிருக்கோம், ஒரு நாளில் ஒருத்தர் வந்து ஒரு 5 வேலை அப்படின்னா கேட்டிருக்கோம், இந்த விதத்தில் நீங்கள் பார்த்துருக்கோம் டெமோ இல்லையா. அந்த விதத்தில் முடிஞ்சிட்டுனா உங்களால் வந்து ஒரு நாளில் 5 வேலை முடிச்சுக்கலாம் அப்படி. இப்போக்கி நான் அந்த அளவுக்கெல்லாம் போகாமல் 2 வேலை எடுத்துக்கலாம், நான் ஒத்துக்கலாம். பட் வந்து இங்கே ஒரு நாள் கூடி ஒரு 2 வேலை முடிச்சிட்டுனா நீங்களே பாருங்கள் சார், மீதி ப்ராடக்டெல்லாம் வச்சு பார்த்துட்டுனா காம்பிடிட்டர் ப்ராடக்ட் பற்றி நான் பேசிட்டுனா அங்கே வந்து சார் ஒரு நாள் ஒரு வேலை கூடி முடிக்கல ஆனால் கூடி எடுத்துக்கலாம். ஒரு வேலை முடிச்சிட்டுனா 1000 ரூபா இல்லைன்னு சொல்லி 1200 தான் கேட்க முடியும் ஒரு வேலை முடிச்சப்பறம். ஆனால் இதே வந்து இங்கே பார்த்துட்டுனா சார் 2 வேலை முடிச்சுனா 2 மடங்காக இங்கே வந்து சம்பாதிக்கலாம். நான் சொல்ல வர விஷயம் தெளிவாக வந்து புரிய வச்சுக்கலாம். இங்கே பார்த்துட்டுனா என்ன ஆகுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக நினச்சிக்கலாம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 20500 போட்டணும், இப்போக்கு இருக்கிற ஆஃபர் வந்து 19000 இல்லைன்னு சொல்லி 21000 இருக்கும் இல்லையா. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர், மீதி எல்லாமே ஃப்ரீ தான். வருஷத்துக்கு நான் சொல்ல வர இயர்லி பேக் தான் இது. ஓகே, இப்போக்கு பார்த்துட்டுனா இயர்லிக்கு வந்து 20000 நீங்கள் போட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் கீழே வந்து பார்த்துட்டுனா தெளிவாக வந்து 6 லட்சம் நீங்கள் வந்து மாதம் வந்து சம்பாதிச்சிருக்கோம். ஏன்னா அங்கே ஒரு வேலை பண்ணிட்டுனா இங்கே 2 மடங்காக நீங்கள் பண்ணிக்கலாம், அங்கே கண்டிப்பாக நான் ஒத்துக்கலாம். அது வந்து பைரேட்டட் சாஃப்ட்வேர் இருக்கனாலே அதனால நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மி தான் போட்டிருக்கோம். தெளிவாக வந்து சொல்லிட்டுனா சார் இங்கே இந்த விதத்தில் நீங்கள் வந்து லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்குன்னா இது போடாமல் இருந்தால் 284000 வந்து வர்ச்சுவலி லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம், மீதி ப்ராடக்ட் எல்லாம் போட்டு சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் அந்த சம்பாதியம் சேர்த்து வச்சு அதோட மீதி உங்களால் வந்து சம்பாதிக்கலாம். ஏன் நீங்கள் வந்து அந்த மீதியை யோசிக்காமல் இருக்கிறத சம்பாதியம் மட்டும் பார்த்துட்டு இருக்கு, அதுதான் நம்ம கேட்கறது கேள்வி. புரியுதா? இப்போ வந்து இருக்கிறது இந்த விதத்தில் இந்த சாஃப்ட்வேர் போட்டப்புறம் ஒருத்தர் வந்து 2 மடங்காக 5 மடங்காக வேலை பண்ணிக்கலாம். அது கூட இல்லாமல் நம்ம பைரேட்டட்லாம் போட்டு உங்களால் வந்து எந்த அளவுக்கு 2 லட்சம் இல்லைன்னு 3 லட்சம் உங்களை வந்து சம்பாதிக்கலாம் வருஷம் இல்லையா. அதோட 3 மடங்காக 5 மடங்காக இங்கே சம்பாதிக்கலாம், அதுதான் நம்ம யோசிக்கணும். புரியுதா? அதுதான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் ரிட்டர்ன் விஷயம் நான் சொல்லியிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் புரிய வச்சிருக்கோன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம்னா இது வந்து எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சார். நம்ம பார்த்துட்டுனா நம்ம ஹெட் ஆஃபீஸஸும் ஆஃபீஸஸ் வந்து மும்பை, தில்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, பட்னா, வாரணாசி, ராய்ப்பூர்லலாம் நம்ம ஆஃபீஸஸ் இருக்கும். இதோட சேர்த்து வச்சு டிஃப்ரெண்ட் சேனல் பார்ட்னர்ஸ் கூட இருக்கும், சிந்தாமணி அவர்களுக்கு, கசானி சிஸ்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டீலர்ஸும் சின்ன சின்ன டீலர்ஸும் நம்ம இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் கேட்கல சார், 12000க்கு மேலே இதுக்குள்ளாலே சட்டிஸ்ஃபைடு யூசர் இருக்கும். ஆனால் அதோடு சேர்த்து வச்சு பார்த்துட்டுனா அதுக்குள்ளாலே 12000க்குள்ளாலேயும் மறுபடியும் பார்த்துட்டுனா ஒரே ஒருத்தர் வந்து 2-3 ப்ராடக்ட் எல்லாம் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அவங்க வந்து புரி வச்சிருக்கோம் இந்த விதத்தில் ஒரு நாளில் 5 வேலை இல்லைன்னு 2 வேலை முடிச்சிட்டுனா அவங்க வந்து 2-3 ப்ராடக்ட் போட்டுட்டுனா 10 வேலை இல்லைன்னு வந்து 15 வேலை அவங்க ஒரு நாள்ல முடிச்சுக்கலாம். அந்த வீட்ல புரி வச்சிருந்தா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லாம 2-3 ப்ராடக்ட் எல்லாம் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு விஷயம் கேட்கலாம், இங்க வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணா டீலர் பக்கமும் கம்பெனி பக்கமும் 2 பக்கத்திலும் கேட்டுனா உங்களை வந்து இந்த வீட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற இந்த ஸ்லைட்ல நான் சொல்ல வர விஷயம் நம்ம கம்பெனி நம்பரும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும். ஒருவேளை நீங்க வந்து பிடிக்காம இருக்கலாம், கம்பெனிக்கு வந்து புரியணும் அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க வாட்ஸ்அப் உள்ளாலே உங்க விஷயங்களை அனுப்பிட்டுனா கண்டிப்பா அது உள்ள சேர்த்து வச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்து சேரும் இந்த வீட்ல. ஓகே, கண்டிப்பா தேங்க்யூ அண்ட் ஸ்டே சேஃப். மீதி ஏதாவது வந்து பேசினா இப்போ வந்து தெளிவா அன்மியூட் பண்ணி ஒரு தனித்தனியா வந்து பேசலாம் சார். கார்த்திக் சார், ஏதாவது இந்த விஷயம் கேட்கணும் கண்டிப்பா டெமோ பிடிச்சிருக்கும்னு நினச்சிக்கலாம், ஏதாவது இந்த விஷயம் கேட்கணும்னா கண்டிப்பா அன்மியூட் பண்ணி கேட்கலாம் சார். நம்மோட சேர்த்து வச்சிருக்க இங்கே போஸ்ட் சேல்ஸ் டீம் இருக்கும், பிசினஸ் டீம்ஸ் இருக்கும். சுதாகர் சார், ஓகே, தேங்க்யூ சார். தனசேகரன் சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். டெமோ பிடிச்சிருக்கா சார், அன்மியூட் பண்ணி கேட்கலாம் சார். முதல்ல அன்மியூட் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் எல்லாம் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். நான் ரொம்ப உங்கள் வேல்யூபிள் டைம் எடுக்கக்கூடாது. தேங்க்யூ ரமாஸ்கான் சார், தேங்க்யூ. டெமோ பார்த்துருக்கா, புரிய வச்சிருக்கா சார்? தேங்க்யூ, தேங்க்யூ சார். புரிய வச்சிருக்கா டெமோ சார்? ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். கொஞ்சம் நான் லேட்டாக ஜாயின் பண்ணேன். போது ரெக்கார்டிங் இருக்கும் சார், இது வந்து ரெக்கார்டிங் இருக்கும், அனுப்பி வச்சுக்கலாம், விஷயம் கிடையாது சார், நோ இஷ்யூஸ். கண்டிப்பா இல்ல இல்ல சார், நான் இடையில உங்களுக்கு தனியா பேசினேன், அதாவது கொஞ்சம் ஃபுல்லாவே நான் கவனிக்கல கொஞ்சம். நோ நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ்,
நோ இஷ்யூ சார், எப்பவும் ஆல்மோஸ்ட் வெல்கம். கண்டிப்பா 10 to 7 தான். ஓகே ஓகே ஓகே. ஆனா கூட வாட்ஸ்அப் இருக்கு, இப்ப கூட வாட்ஸ்அப் இருக்கும். நீங்க விஷயங்கள் எனக்கு புரிய வச்ச அப்புறம் வாட்ஸ்அப் கூட சேர்த்து வச்ச அப்புறம் கண்டிப்பா உங்க வேலை நிப்பாட்டி இருந்தால் அப்ப கூட நான் ஹெல்ப் பண்ணலாம், விஷயம் கிடையாது. நோ இஷ்யூஸ். உங்க வேலை வந்து நிப்பாட்ட கூடாது அந்த விதத்துல. நோ இஷ்யூஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மீதி இந்த விதத்துல ஏதாவது வந்து பேசணுமா? எம்எஸ் ப்ரொடக்ஷன் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார் நீங்க தான் 5 வேளை முடிச்சுக்கலாம் கண்டிப்பா. எஸ் சார், எம்எஸ் ப்ரொடக்ஷன் மதி ஸ்டுடியோ சார். கார்த்திக் சார் ஒரே நிமிஷம், எம்எஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், நான் மீட்டிங் பாதியில இருந்து வந்தேன், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நோ ப்ராப்ளம், மறுபடி உங்களுக்கு வந்து பிக் வந்து டைம் இருந்தா இப்பக்கே காமிச்சுக்கலாம். ஆனா வேல்யூபிள் டைம், உங்க வந்து வேல்யூபிள் டைம் நமக்கு கட்டக்கூடாது, அதனால நான் ரெக்கார்டிங்க அனுப்பி வச்சுக்கலாம் சார். மறுபடி பார்த்துடுங்க. நோ இஷ்யூ. ஓகே ஓகே, எனக்கு அதை மட்டும் அனுப்பிச்சு வைங்க, ஏன்னா கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால உடனே வர முடியல, இப்ப பாதியில தான் வந்தேன். நோ ப்ராப்ளம், புரியல. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். மீதி ஏதாவது விஷயம் கேட்கணுமா? உங்களுக்கு வந்து ஏதாவது தெரியாம இருக்கலாம், இல்லைன்னு வந்து கேட்கணும் அப்படி இருந்தா கூட கேட்கலாம். இல்லைன்னு வந்து இந்த டெமோ பாத்துடுங்க வீடியோ. நோ ப்ராப்ளம். ஓகே சார், நான் டெமோ பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்? இருக்கும். சுதாகர் சார் லைன்ல இருக்கா? சுதாகர் சார், எஸ் சொன்ன அவங்க நம்பர் ஷேர் பண்ண முடியுமா இவங்கெல்லாம்? கொஞ்சம் குரூப்ல சேட்ல போட்டுடுங்க, சரியா இருக்கும் சார். இவர் நம்ம பிடி தான், மிஸ்டர் சுதாகர் சார் அவர்களது இருக்கும். மிஸ்டர் சுதாகர் சார் அவர்களது தான் இருக்கும். அவங்க வந்து இந்த பிடி தான், நம்ம தமிழ்நாடு முக்கியம். இந்த நம்பர் இருக்கும் பாருங்க, 7092588708. தாராளமா நம்ம இந்த நம்பர்ல கூப்பிட்ட அப்புறம் பேசி வச்சுக்கலாம் சார், பழகலாம். நோ இஷ்யூஸ். 7092588708 சார். சரி, மீதி கார்த்திக் சார் கேட்கலாமா? எம்எஸ் ப்ரொடக்ஷன் சார் உங்க விஷயம் முடிச்சிருக்குமா? சமாஸ்கான் சார், சமாஸ்கான் கேக்குதா? ஏதாவது வந்து பேசணுமா? சமாஸ்கான் அன்மியூட் பண்ணலாம் சார். சமாஸ்கான் சார் வணக்கம், கேக்குதா சார்? ஆமாம், ஏதாவது வந்து கேட்கணுமா? எம்எஸ் ப்ரொடக்ஷன் சார் உங்கள் விஷயம் முடிஞ்சிருக்குமா? ஏதாவது வந்து மீதி ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லை சார், நான் தனியாக வந்து உங்களுக்கு லைனில் கேட்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆ சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. கராய் சார், கராய் சார், கராய் சார் ஏதாவது விஷயம் இருக்கா? உங்களுக்கு வந்து ஏதாவது புரியாமல் இருக்கா, கேட்கணுமா? கேள்வி ஏதாவது இருந்தால் கேட்கலாம் சார், இல்லைன்னு கூடி அப்புறமா பேசலாம் பேசலாம். நோ இஷ்யூஸ். சரி சுதாகர் சார், அப்படின்னா நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். மீதி கேள்வி எதுவும் வரல, கேட்கல யாரும். ஓகே ஓகே சார். ஜான்சி மேம், ஸ்வாதிகா மேம், தேங்க்யூ வெரி மச். சுதாகர் சார் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பை.